ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சரண்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 1 எக்ஸைஸ் 1.3 8th சம். எ ஃபங்க்ஷன் இஸ் எஃப் டிஃபைன்ட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3 − 2x. ஃபைண்ட் எக்ஸ் சச் தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஸ்குவார் அண்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்குவார். ஸோ இது ரெண்டு ஈக்குவல் சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ணும், எக்ஸ் வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸுக்கு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்லா லெசன் பண்ணிக்கோங்க, இது எக்ஸை மட்டும் ஸ்குவார் பண்ணும், இது ஹோல் எஃப் ஆஃப் எக்ஸை ஸ்குவார் பண்ணும். ஸோ நிறைய பேர் இந்த பாட்டில் தான் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ கேர்ஃபுல்லாக லெசன் பண்ணிக்கோங்க. கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3 − 2x கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சால்வ் பண்ணும், எக்ஸை ஸ்குவார் பண்ணணும். என்ன இந்த ஃபஸ்ட்டு இந்த பாட்டை தனியாக பண்ண போகிறோம், இதை தனியாக பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் ஈக்குவலாக போட்டு சால்வ் பண்ண போகிறோம். இது எக்ஸுக்கு மட்டும்தான் ஹோல் ஸ்குவாரு, எக்ஸுக்கு மட்டும்தான் ஸ்குவாரு. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு மட்டும்தான் என்ன பண்ணும், ஸ்குவார் போடணும். ஓகேவா, ஹோல் கிடையாது, வெறும் எக்ஸுக்கு மட்டும்தான் நம்ம போடணும். ஸோ அப்போ 3 − 2x த ஹோல் ஸ்குவார், எக்ஸுக்கு தான் ஸ்குவார் பண்ணணும். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் த ஹோல் ஸ்குவார். இந்த எஃப் ஆஃப் எக்ஸ்ன்றது என்ன, 3 − 2x. இந்த இந்த வேல்யூவை ஹோல் ஸ்குவார் பண்ணணும். இது அதுதான் நான் போட்டுட்டேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா a − b த ஹோல் ஸ்குவார். ஃபார்ம்லா என்ன, ஏ ஸ்குவார், ஏன்றது 3 ஸ்குவார்னா 9. ஓகேவா, ப்ளஸ் பி ஸ்குவார், பின்றது என்ன 2x ஹோல் ஸ்குவார்னா 4x2. இப்படி எழுதலாம், ஏ ஸ்குவார் ப்ளஸ் பி ஸ்குவார் −2ab. ஃபார்முலா வேணா எழுதிக்கோங்க, இந்த ஆர்டரில் தான் பண்ணியிருக்கேன். −2ன்றது ஃபார்முலா, ஏன்றது இங்கே பாருங்க 2ன்றது ஃபார்முலா, ஏன்றது 3, பின்றது 2x. 2 3 = 6, 6 2 = 12, 12x. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு கண்டுபிடிச்சாச்சு. இவங்க என்ன சொல்கிறாங்க, இது ரெண்டு ஃபார்ம் ஈக்குவலாக போட்டு தான் எக்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவலாக போடணும்னா ஃபஸ்ட்டு ஃபார்மோட வேல்யூ என்ன, 3 − 2x ஹோல் ஸ்குவார். இதோட வேல்யூ என்ன, 9 + 4x² − 12x. ஸோ இது ஈக்குவலாக பண்ணோம், என்ன பண்ணும், எல்லாம் பவர்ஸ் ஆர்டர் பண்ணும். இந்த 4x² இங்கே வச்சுக்கிட்டு இந்த x² ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வரேன். −2x² ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் வந்துச்சுன்னா என்ன ஆகிடும், +2x². ஓகேவா. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், இந்த 12x அப்படியே போட்டுக்கணும். ஓகே, ஏன்னா x 1 தான் இருக்குது. நெக்ஸ்ட் இந்த 9 அப்படியே போட்டுக்கணும். இந்த +3 ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு என்ன ஆகிடும், −3. இப்போ இது ரெண்டு வேல்யூமே நான் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன், அப்போ =0. ஸோ x² பார்த்தீங்கன்னா 2 இருக்குது, ரெண்டுமே வந்து சேம் சிம்பிள், 4 + 2 = 6x². x 1 தான் இருக்குது, −12x. கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் சிம்பிள், சப்ராக்ட் பண்ணால் 6, டேட்டா நம்பர் சிம்பிள் ப்ளஸ் =0. இப்போ நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா எல்லாமே 6 டேபிளில் டிவைட் ஆகுது, அதனால் டிவைடட் பை 6 போட்டிருக்கேன். ஸோ 1 டைம்ன்றதால x², 2 டைம்ன்றதால 2x, +1 டைம்ன்றதால +1 =0. இப்போ இதை நம்ம ஃபேக்டரைஸும் பண்ணலாம், இல்லை ஃபார்முலாலே எடுக்கலாம். நாம் செக் பண்ணும்போது இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குன்னா a − b தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்குது. a² ஏன்றது எக்ஸு, பின்றது 1. a² −2ன்றது ஃபார்முலா, ஏன்றது எக்ஸு, பின்றது 1. 2x × 1 = 2x, +b² = 1, 1² = 1. அதான் நான் இங்கே எழுதியிருக்கேன், x − 1 த ஹோல் ஸ்குவார். ஏன்னா எக்ஸுன்றது ஏ, 1ன்றது பி ஹோல் ஸ்குவார். இது a − b த ஹோல் ஸ்குவர் ஃபார்முலாட்டில் இருக்குது, =0. இப்போ இந்த ஸ்குவார் ஈக்குவல்டுக்கு இந்த பக்கம் போச்சுன்னா ஸ்குவார் ரூட் ஆகிடும், ஸ்குவார் ரூட் ஆஃப் 0 என்னதான் வரும், 0. நெக்ஸ்ட் ஸ்டெப், நான் இந்த 1 கண்டுபிடிக்கணும்னு என்ன பண்ணணும், இந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் ஈக்குவல்டுக்கு அந்த பக்கம் கொண்டு போகணும். −1 என்ன ஆகிடும், +1. ஸோ x = 1. ஸோ அவங்க கண்டுபிடிக்க சொன்ன வேல்யூஸை நான் சால்வ் பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. கிளியர்? இப்போ 9th சம் பார்க்கலாமா. எ பிளைன் இஸ் ஃப்ளைங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 500 km/h. எக்ஸ்பிரஸ் அ டிஸ்டன்ஸ் ட்ராவலிங் பை த பிளெயின் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் த டைம் டி இன் ஹார்ஸ்னு சொல்கிறாங்க. இங்கே ட்ரெயினோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லா என்ன, ஸ்பீட் இன்டூ டைம்மு. ஸ்பீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 500 km. டைம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, டி ஹார்ஸு. ஓகேவா. ஸோ இப்போ ஸ்பீட் தெரியும், டைம் தெரியும், டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணணும், ஸ்பீட் இன்டூ டைம்மு. ஸ்பீட் வந்து 500 × டைம்னு டீயு. இப்போ ஸ்பீடு 500, டைம் வந்து டி, 500 × டி, 500 டி. அப்போ டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 500 டி. கிளியர்? தேங்க்யூ.